கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ காய்கறி எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், பீர்க்கங்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, பன்னீர். காய்கறி கூடவே பன்னீரையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் போட்டிருக்கேன், இதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் பரங்கிக்காய் போட்டிருக்கேன், இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். பரங்கிக்காயும் வதக்கி எடுத்துட்டேன், இப்போ பன்னீரை வதக்கி எடுத்துக்கலாம். பன்னீரையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வதக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்தாச்சு, இப்போ கத்திரிக்காயை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தல, 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வதக்கி எடுத்தோன்னா பார்க்கலாம். கத்திரிக்காயையும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லா காய்கறியும் வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் வேற போட போகிறோம், காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி பூண்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் நெய்யும் 1/2 ஸ்பூன் எண்ணெயுமா விட்டுருக்கேன். இப்போ ஜீரகத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் போட்டேன். இது பொரிஞ்சோன்னே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இப்போ அந்த வெங்காயத்தில் இதை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்டெல்லாம் வதங்கி வரங்காட்டியும் நம்ம வந்து போடுறதுக்கு வேண்டிய பவுடர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், எவரெஸ்ட் கம்பெனியில் கிச்சன் கிங் மசாலா அது 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள், உப்பு, தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம், எவரெஸ்ட் கம்பெனியில் நான் வாங்கின கிச்சன் கிங் மசாலா அதில் வந்து 2 ஸ்பூன், எல்லாத்தையும் இப்போ தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த மிக்சி கழுவுன தண்ணியிலேயே இந்த பொடி எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வெங்காயத்தோடு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு கொதி வந்தோடனே வதக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். பன்னீர் போடலை, மற்ற காயெல்லாம் போட்டுட்டேன். இது அரைவேக்காடு வந்தோடனே நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சமாக சுகர் வேணால் ஆப்ஷனல் போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் சுகர். லாஸ்டில் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி மேத்தி லீவ், கசூரி மேத்தியை கொஞ்சமாக கசக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் நல்லா முக்காவேக்காடே வந்துருச்சு. இப்போ வந்து பன்னீரை போட்டுக்கலாம். நம்ம பன்னீரை போட்டாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கசூரி மேத்தியை கசக்கி அது கூட போட்டுக்கலாம். இதோட ராஸ்மல் போனோடனையும் நம்ம எடுத்துக்கலாம். தேவையான கன்சிஸ்டன்ஸி அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி. எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி வந்து பிடிக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரெடியானதை பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு.
கொத்தமல்லி தலையை அது கூட போட்டு எடுத்துக்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது, அதனால் இது மாதிரி தான் வச்சுக்கிறோம். இதில் வந்து நூல்கோல் போட்டுக்கலாம், முளக்கீரை போட்டுக்கலாம், பாலக்கீரை போட்டுக்கலாம், எல்லாம் போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு, கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.